Good morning, everybody. Hope you are all fine and safe. And now we'll move on to mathematics. That is, our channel name is NCERT Class 10 Maths in Tamil, Chinese Maths. Please subscribe. And I am doing 10th standard Maths in NCERT syllabus, both in English and Tamil, so that you can understand very well and you can post your comments or any doubts, if any, you can write it. You asked me to write somewhat bigger, ma'am. If I write somewhat bigger, what happens? No, it will not cover up the whole. If it is some other subjects, it may cover up whole board, and I can rub that and I'll continue with the later. இப்ப நான் இதை அழிச்சிட்டு திருப்பி நான் எழுதி போட்டேன்னா பழசு வந்து உனக்கு தெரியாது, நீ எழுதி இருக்கியா இல்லையான்றது உனக்கும் புரியாது. அதனால எல்லாத்தையுமே ஒரே போர்டில் கவர் பண்றதுக்காக ஐ எம் டூ வித் திஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ பிளீஸ் பேர் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே டியர்ஸ், நவ் லிசன். எக்ஸசைஸ் நம்பர் 3.3 நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஐ டோல்ட் யூ 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் தேர், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் அண்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். வித் எ சிங்கிள் க்வெஸ்சன் ஐ ஸ்டார்டட் அன் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 and 2. ஐ டோல்ட் யூ அபவுட் ஹவு டு சால்வ் ஃபார் எக்ஸ் அண்ட் வை வித் த 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிவன் பை அல்ஜிப்ராய்க் மெத்தட். அண்ட் இட் இஸ் த 3 மெத்தட்ஸ், வாட் இஸ் தட்? சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் அண்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல சொல்லி கொடுத்த நேற்று ஒரே சம் வச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சம் வி ஆர் ஃபினிஷ் எஸ்டர்டே ஆல்ரெடி. இந்த 3.3 வி ஆர் மூவிங் ஆன் டு செகண்ட் சம் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை அந்த வேல்யூக்கு பதிலாக போட்டு டி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து நல்லா கவனிமா, லெட் திஸ் இஸ் பி 1 ஈக்குவேஷன் அண்ட் திஸ் பி 2 ஈக்குவேஷன். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், எஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் 3+t. லெட் த நியூ ஈக்குவேஷன் பி 3. அதாவது என்சர்க்லிங் அ நம்பர், then that is said to be an equation. What is meant by encircling? ஒரு நம்பரை தன்னைத்தானே சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுச்சுன்னா அந்த ரவுண்டுக்கு பேர் என்ன? என்சர்க்லிங் எ நம்பர். இஃப் வி நம்பர் என்சர்க்கிள் எ நம்பர், இட் இஸ் செட் டு பி அன் ஈக்குவேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே டியர்ஸ், இப்போ இதை எஸ் இஸ் ஈக்குவல் டு 3+t எழுதியிருக்கோம். நான் இந்த சப்ஸ்டிடியூட் நல்லா கணிச்சுக்கூட, சப்ஸ்டிடியூட் 3 in 2 நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த வேல்யூவை எஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பிகாஸ் ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு வேரியபிள் இருந்தால் மட்டுமே நம்மளோட அதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ல நான் இதை வச்சு கண்டுபிடிக்க போறேன். வாட் டு டூ? சீ ஹியர், எஸ் இஸ் ஈக்குவல் டு 3+t. எஸ்க்கு பதிலாக 3+t by 3 plus t by 2 is equal to 6. All the is equal to sign should be in the same straight line da. இப்ப நான் 3 க்கும் 2 க்கும் வாட் இஸ் த எல்சிஎம்? 6 டா. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், 2 உம் 3 உம் கான்சிகூட்டிவ் நம்பர்ஸ். கான்சிகூட்டிவ் நம்பர்ஸ்னா நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்த எண்கள், அடுத்தடுத்த எண்கள்னா மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். புரியுதா? இப்ப 2 into 3 6. 3 ஹவு மெனி டைம்ஸ் இட் கோஸ் இன் 6? 2 டைம்ஸ். அப்ப மேல இருக்கிறத 2 மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் 2 ஹவு மெனி டைம்ஸ் கோஸ் இன் 6? 3 மல்டிப்ளை பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு 6. இப்ப இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போயிடுறா. அப்ப 36 பெருசாவே எழுதுறேன், இது சின்ன சம் தான். 2 3 6 பிளஸ் 2 2 2 into t 2t பிளஸ் 3t. புரியுதா? இப்ப நீ லெப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வச்சுக்கலாம், வெறும் வாட் இஸ் த அன்னோன் வேரியபிள், இட் ஷுட் பி இன் த லெப்ட் ஹேண்ட் சைட். த நோன் கான்ஸ்டன்ட் ஷுட் பி டேக்கன் டு த ரைட் ஹேண்ட் சைட். கான்ஸ்டன்ட் எல்லாம் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிருக்கேன்னா வெறும் அன்னோன் வேரியபிள். அன்னோன் வேரியபிள்னா ஏபிசிடி அப் டு இசட், எதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோமோ அதை லெப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்கோ. அப்ப 2t பிளஸ் 3t இஸ் ஈக்குவல் டு 5t. தட் இஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ் 6. That is equal to 30. அப்ப 5t ஓட வேல்யூ வந்து 30 மா. அப்ப 5t 30 னா t is equal to 30/5. Therefore t is equal to 6. இப்ப ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப t ன்றத சப்ஸ்டிடியூட் திஸ் வேல்யூ ஆஃப் t
In the equation 1, substitute t is equal to 6 in the value of equation 1. 2 லியும் போல்லா, 2 கொஞ்சு complicatedா இருக்கில்லை, அதனால் தேவையில்லை, first equationலியும் போட்டுப்போம். S minus t is equal to 3, இதுதாம் வந்து first equation. இப்பா, S minus t பதலா, 6 போட்டுரடா, S minus 6 is equal to 3, that is, S is equal to 3 plus 6, S is equal to 9. T is equal to 6. நம்ப போட்ட answer correct்டா என்னங்கர்து நீ verify பண்ணிக்குட பார்த்துக்கலாம். எப்படி verify பண்ணலாம் நல்ல கவணி 9 minus 6 3 வந்திருச்சாம். அதே போல இதில் substitute பண்ணி பாரே 9 by 3 plus 6 by 2 என்ன வருது இது இது அடிச்ச 2 3 இது இது அடிச்ச 3 3 plus 3 6 வந்திருச்ச answer hence verified அப்ப நம்ப போட்டு பார்த்துக்கலாம் இது rough கோலத்தில் பென்சில்ல பேனால எதில் வேணாம் போட்டு பார்க்கலாம் ஆக்சுவலா நீ எப்பயுமே rough கோலத்தில் பென்ல போட்டு பார்த்தாதான் நாங்க என்ன சொல்றதுன்னா அதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா போட்டு மார்க் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறதுனால நீ எங்க வேணா எதுல வேணா போட்டு பார்த்துக்கோ கொடுக்கக்கூடிய பேப்பர்ல பின்னாடி ரஃப் போட்டு பார்த்து கரெக்டா ஆன்சர் வந்துருச்சுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு திருப்பி எல்லாம் தரமாட்டாங்க ஒரே தடவை தான் தருவாங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல 4 தடவைக்கு 5 தடவை யோசனை பண்ணிட்டு இன் வெதர் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அதுக்கப்புறமேலு பென்சில் நம்ம வேணா பென்சிலை போட்டலாம் அப்புறம் அழிச்சுட்டு பேனால எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கலாம்லாம் அவ கிடையாது அதே போல புள்ளியெல்லாம் வைக்காதே அதெல்லாம் பண்ணேன்னா அழகா வெளியில துரத்தி விட்டுருவாங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி இப்ப ஏபிசிடி இடத்துல இப்ப புள்ளி வச்சுட்டு கடைசியில மொத்தமா சேர்த்து பிக்கு ரவுண்ட் போடு தேர்ட் ஒன்னுக்கு சிக்கு ரவுண்ட் போடு அப்படி பண்ணேனா எப்ப உன்னோட க்வெஸ்சன் பேப்பர்ல கை வச்சு புள்ளி வைக்கிறியோ அப்பவே எந்த ஒரு பெரிய எக்ஸாம் எழுத போனேனாலும் வெளியில துரத்தி விட்டுருவாங்க இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு ஏன்னா நீ புள்ளி வச்சேன்னா இந்த க்வெஸ்சன் பேப்பரை நீ பாஸ் பண்ணலாம் ஒரு தடவை நிறைய பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு அது மாதிரி இப்போ நீ நல்ல பையனாவே இருக்கலாம் நல்ல பொண்ணாவே இருக்கலாம் நீ சும்மா கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக புள்ளி வச்சிருக்கலாம் இது மாதிரி அப்யூஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க எப்படின்னா புள்ளி வச்சுட்டு பக்கத்துல இருக்கவங்க பசங்களுக்கு பாஸ் பண்ணிருப்பாங்க அவங்க அதை பார்த்து எழுதிட்டு அப்புறம் இவனுக்கு பாஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வேலை நடக்கும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் க்வெஸ்சன் பேப்பர்ல புள்ளியே வைக்க கூடாது நீ ஆன்சர் ஸ்ட்ரைட்டா கரெக்டான்றத 4-5 தடவை செக் பண்ணிட்டு நீ வேணும்னா கூட பின்னாடி எழுதி பார்க்கும்போது ஆன்சர் போட்டு வச்சுக்கோ அப்புறமே ஒன்னுக்கு ஆன்சர் என்ன அதை பார்த்து டிக் பண்ணி போட்டு வச்சுக்கோ புரியுதா ஓஎம்ஆர் ஷீட்ல டிக் பண்ணிக்கலாம் சாரி ஓஎம்ஆர் ஷீட்ல ஸ்கிராச் அவுட் பண்ணிக்கலாம் புரியுதா இந்த மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் வந்து எப்பயுமே செய்யவே செய்யாத இன்னைக்கு இல்லை என்னைக்கு நீ ஓஎம்ஆர் ஷீட்ல எக்ஸாம் எழுத போனாலும் பிற்காலத்திலயும் சரி அந்த மாதிரி தான் எழுதணும் ஓகேவா தேங்க் யூ டியர்ஸ் இப்போ இங்க இது புரியுதா இல்லையா இஸ் ஈஸி சப்ஸ்டியூஷன் மெத்தடுங்கிறது ரொம்ப ஈஸி ஒன்னுத்த இன்னொரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அண்டர்ஸ்டுட் யஸ் தேங்க்யூம்மா